ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நாம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாடு இப்போ எந்த நிலைமையில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. கொரோனா வைரஸ் இது வந்து ஃபஸ்ட் வேவ் வந்துச்சு, இப்போ செகண்ட் வேவ் வருது, இன்னும் நிறைய பேர் மவுத்தாக போகிறத நம்ம வந்து பார்க்குறோம். நியூஸில், டிவியில், எல்லா ஃபோன் எடுத்தாலும் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் நிறைய மவுத்துக்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மவுத்தாக போகிறாங்க. இது அந்த வைரஸ்னாலேயா, அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டில் இருக்க ஃபெசிலிட்டிலாம் கம்மியாக இருக்குது அதனாலையா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் மவுத்துன்ற செய்தி வந்து டெய்லியும் நம்ம காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். நாம் என்ன யோசிக்கிறோம், அவங்க எல்லாம் எவ்வளோ பாவம்ச்சு மவுத்தாக போகிறாங்களே, இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, எல்லா காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம துவா செய்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்னா, நாம்பளும் அடுத்ததாக இருக்கலாம், நாம்பளுக்கு வரக்கூடிய நேரம் நாளைக்காக இருக்கலாம், இன்றைக்கா இருக்கலாம், இப்போவாக இருக்கலாம், நாம்பளும் மவுத்தா போகக்கூடியவர்கள் தான். இந்நாள் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போது டிவியில் நம்மளை மாதிரி அவங்களும் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நியூஸில் இந்த மாதிரி அவங்க இந்த கொரோனானால மவுத்தா போகிறாங்க, இவங்க மவுத்தா போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் அவங்களும் தான் நம்மளை மாதிரி நேற்றுக்கு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது உயிரோடு இல்லை, அதே நிலைமை தான் நம்மளுக்கும். கொரோனானால தான் மவுத்தா போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. மவுத்துன்றது வந்து எந்த ரூபத்தில் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வரலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மவுத்தா போகலாம். நம்மளுக்கு இந்த வயசு இருக்குது, இன்னும் நிறைய டைம் இருக்குது, இன்னும் நம்மளுக்கு வயசாகலை. நம்ம இப்போ தானே 20 வயசு, நம்மளுக்கு இப்போ தான் 21 வயசு, இப்போ தான் 30 வயசு ஆகுது. நாளைக்கு தொழுதுக்கலாம், நாளைக்கு வந்து இபாதத் செஞ்சுக்கலாம், நாளைக்கு நோன்பு வச்சுக்கலாம். நம்ம நேரத்தை கடத்திக்கிட்டே போனோன்னா நம்மளுக்கு தெரியாது நம்மளோட நேரம் எப்போ வருது, நம்மளுக்கு உரிய நேரம் எப்போ அல்ல நம்ம தலையில் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அதை நம்ம மறந்துட்டு இந்த உலகத்தோட ஆசையில் நம்ம மூழ்கி போய் அல்லாவுக்கு இபாதத் செய்கிற விஷயத்தையும் நம்ம மறந்து போயிருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப அசால்ட்டாக இருக்குது. இந்த உலகம்தான் நம்மளுக்கு எல்லாமே, இந்த உலகத்தில் தான் நம்ம வந்து நிரந்தரமாக நம்ம இருக்க போகிறோம், நம்ம எப்பயுமே இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பில் நம்ம எல்லோரும் இப்போ வாழ்ந்துட்டு அப்படியே நேரத்தை கடத்திட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு வழிபோக்கனை போல் வாழணும்னு சொல்கிறாங்க. வழிபோக்கன்னா எப்படி இருப்பான், ஒரு இடத்துல தங்குவானா, தங்க மாட்டான், அப்படியே அந்த இடத்துல அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது வாழணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், இதுதான் நம்மளோட உலகம், இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம், மவுத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்வை நம்ம சந்திக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் நிஜமா, அதுதான் உண்மையா? நம்மளோட வாழ்க்கை எப்போ உண்மையாக ஆரம்பிக்குது, மவுத்துக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய கேள்வி கணக்குகள், அதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம், நம்மளுக்கு யார் உதவி செய்வா, இது எல்லாமே மவுத்துக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அதை நம்ம மறந்து இந்த உலகத்தில் வீணான செயல்களையும் வீணான காரியங்களையும் மூழ்கி போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னே நம்ம வந்து மறந்து போய் சுற்றிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஒருத்தவங்களுக்கும் பிறக்கும் போதே தெரியும், கண்டிப்பாக இந்த உடலுக்கு வந்து மரணம்ன்றது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே சொர்க்கத்துக்கு போகணும், நரகம் வேதனையே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடணும், முதல்ல சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்றது ஆசை. ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எதை விடுறோம், எதுவுமே கிடையாது, நம்ம எல்லாமே அனுபவிக்கணும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு போகணும், அதுதான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது. மனிதன்னா தப்பு செய்யக்கூடியவன் தான் அப்படின்னு நல்லாவே சொல்கிறான், இருந்தாலும் மன்னிப்பும் அல்லா தானே கேட்க சொல்கிறான், அது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த மன்னிப்பு கேட்க சொல்கிறத நம்ம வந்து கவனிக்கிறதே கிடையாது. நம்ம நிறைய நன்மை செய்கிறோம், இந்த பாவத்துக்கு இது சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம அல்லா கிட்ட கையேந்தி மன்னிப்பு கேட்கும்போது தான் அல்லா வந்து மன்னிப்பை தரக்கூடியவனாகவும் ஏற்கக்கூடியவனாகவும் இருக்கான். அதை நம்ம என்றைக்குமே வந்து மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே குறை சொல்லியே பழகிட்டோம்,
இது இருக்குது என்கிட்ட அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்கிறத விட, இது என்கிட்ட இல்லை, ஏன் இல்லை, ஏதாவது நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னா ஏன் எனக்கு மட்டும் ஆகுது, இந்த மாதிரி நம்ம வந்து குறை சொல்லியே நம்ம பழகிட்டோம். ஆனால் இப்போ நம்ம ரோட்டில் போய் பார்த்தோம்னா தெரியும், எத்தனை பேர் வந்து சாப்பாடு கிடைக்காமல் நைட்டு தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் எவ்வளோ பேர் அவதிப்படுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்யறது? நாம் நிம்மதியாக வீட்டில் இருக்கோம், காலை சஹர் சாப்பாடு சாப்பிட்றோம், நைட் இஃப்தார் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பாடு சாப்பிட்றோம், தூங்குறதுக்கு இடம் இருக்குது, இவ்வளோ இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மக்கிட்ட எது ஒன்று இல்லையோ அதை குறை சொல்லியே பழகிட்டோம். அந்த குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கணும். நேரம் அதிகமாக வீணாய்கிட்டே இருக்குது. நம்மளுக்காக ஒரு ஒரு நாள் நம்ம கடந்து போகும்போது நம்மளோட மரணம் நம்மளை வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. யாழ்லா எங்களை மன்னிச்சிடு, யாழ்லா நாங்கள் செஞ்ச தவறு எல்லாத்தையும் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்காக நம்மளோட சவக்குழி வந்து காத்துட்டு இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், எல்லா ஆத்மாவும் வந்து மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வந்து மரணம் நம்மளை அடைய வந்துருச்சுன்னா மலக்குமாருங்க ஒரு நிமிஷம் முந்தவும் மாட்டாங்க, பிந்தவும் மாட்டாங்க, நம்மளோட உயிரை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட மரணம் தொண்டைக்குள்ளேயே அடைக்கும்போது நம்மளோட கணவர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அல்லது மனைவி உட்காந்துருப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் யாராலையுமே என்ன செய்ய முடியாது, நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்ம மரணிக்கும் போது அவங்களால பார்க்க மட்டும்தான் முடியும், நம்மளாலேயும் அவங்கக்கிட்ட உதவி கேட்க முடியாது. நம்மளால் மௌத்தா போகிற நேரத்தில் நம்ம உயிரை எடுத்துகிட்டு அவங்க போகிறது மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுமே தவிர யார்கிட்டேயும் எந்த உதவியும் நம்ம கேட்க முடியாது. அதுக்கப்புறம் கேள்வி கணக்கு இருக்குது. அல்லாஹ்கிட்ட நம்ம ரூஹு போயிட்டு வந்துடும், நம்மளை தனியாக கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே கபர் வேதனை நம்மளுக்கு இருக்கும், ஏன் நம்ம செந்த பாவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சான்ஸ் கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்காது. யாழ்லா நான் மண்ணாக போயிருக்க கூடாதான்னு ஒரு ஆத்மாவும் கதறுமே, அந்த நிலைமை நம்மளுக்கு வரணுமான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமாக அதுக்கப்புறம் நம்மளுக்கு நேரம் கிடைக்காது. நம்ம இறக்க போகிற நேரத்தில் நம்ம பாவ மன்னிப்பு வாசல்லாம் மூடிடும். அப்போ நம்மளுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டுரும். நம்மளை தனியே அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளோட பாவங்களை, நம்ம செஞ்ச தப்புங்களை எல்லாத்தையும் நாம் மட்டும்தான் அனுபவிக்கணும். இப்படி ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்துக்காக, இப்படி ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக நம்ம இவ்வளோ பாடுபட்டு இருக்கோம், ஆனால் மறுமையை வந்து மறந்துடுறோம். மனிதர்கள்கிட்ட, நம்மளோட சரிசமமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனிதர்கள்கிட்ட நம்ம வந்து நல்ல மரியாதையோடு இருக்கணும். நம்ம எல்லாமே வந்து நம்மளை யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ நினச்சி பார்த்து பார்த்து வாழ்கிறோம். ஆனால் நம்மளை படைத்து அல்லாஹ்கிட்ட நம்மளுக்கு எல்லாமே தந்து நம்மளுக்கு மரணத்துக்கு அப்புறம் நம்ம செஞ்ச நன்மைக்கு அனைத்துக்கும் கூலியை தரேன்னு சொல்கிறானே, அந்த அல்லாஹ்கிட்ட நாளைக்கு மறுமையில் நிற்கும்போது ஒரு அழகான ஒரு அடியானாக நிற்கணும் அப்படின்னு நம்ம வந்து என்றைக்காவது யோசித்து அதுக்காக நம்ம இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கோமா? நம்மளை படித்த ரப்புக்கிட்ட நம்ம நல்லபடியாக ஒரு நல்ல அடியானாக நிற்கணும் அப்படின்னு என்றைக்காவது நம்ம சிந்தித்து பார்த்துருப்போமா? அப்படி நம்ம ஒரு ஒரு நாளும் சிந்தித்தா மட்டும்தான் நம்ம அல்லாஹ்கிட்ட போய் நிற்கும்போது அதற்கான கூலியை வந்து அல்லாஹ் தருவான். அப்படி நினச்சாதான் நம்மளால் அதன்படி வாழ முடியும். நேரம் கடந்து போகிறதுக்கு முன்னாடி, தாமதமாகறதுக்கு முன்னாடி அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான். நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ்கிட்ட சொல்லுவோம். தொழுது அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு எனக்கு இதுதான் அல்லாஹ் பிரச்சனை, இதை தீர்த்து வைன்னு சொல்லி பாருங்கள், நம்ம மனசு எவ்வளோ லேசாகுதுன்னு. அவன் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நம்ம நேரம் நெருங்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்கிட்ட கையேந்துவோம், அவன் மன்னிப்பை வந்து பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். நோம்பு நேரத்தில் அதிக நேரம் வீணடிக்காமல், வீணான செயல்களை செய்யாமல்
அல்லாஹ்கிட்ட அதிகமாக அதிகமாக இபாதத் செஞ்சு அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு அதிகமாக நன்மை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். வாஹிரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.